ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகு தமிழ் சேனல் நான் உங்கள் சசி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதையோட தலைப்பு ஒரு அடிமையின் கதை இது முழுக்க முழுக்க ஒரு தன்னம்பிக்கை கதை இந்த கதையை முழுசாக கேளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருந்தான் அவங்க கிட்டே நிறைய அடிமைங்க வேலை செஞ்சிட்ருந்தாங்க அந்த அடிமைங்களில் ஒருத்தன் ரொம்பவே அப்பாவி நோஞ்சானாவும் இருந்தான் அவனை மற்ற அடிமைங்க ரொம்பவே கிண்டல் கேலி பண்ணுவாங்க ஆனா அந்த அப்பாவை அடிமை யார்கிட்டயும் சண்டை போட மாட்டான் ஒரு சமயம் பணக்காரன் வியாபார விஷயமா ரொம்ப தூரம் வேண்டி இருந்துச்சு இப்ப இருக்கிற மாதிரியான வசதிகள் அந்த காலத்துல கிடையாது போக்குவரத்து வசதியும் கிடையாது மூட்டைங்களை அடிமைங்களை தான் சுமந்துட்டு போவாங்க அதனால பணக்காரன் தன்னோட அடிமைகள்ல இருபது பேரை தேர்ந்தெடுக்கிறான் இந்த பயணம் பல நாட்கள் நீடிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு மூட்டையை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற மூட்டையை எந்த காரணத்தை கொண்டும் வழியில் மாற்றிக்க கூடாது இதோ இருபது மூட்டை இருக்குது அவங்கவுங்க விரும்பினதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த பணக்காரன் அந்த இருபது அடிமைங்களுக்கு ஆணையிடுறான் உடனே அடிமைங்களுக்கு பெரிய அடிதடியே ஏற்பட்டுச்சு ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன மூட்டையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக முட்டி மோதினாங்க இவங்களோட போட்டா போட்டியில நோஞ்சான் அடிமை மட்டும் கலந்துக்கவே இல்லை ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் எல்லாரும் அவங்கவுங்க மூட்டையை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிற ஒரு மூட்டையை மட்டும் அவன் தூக்கிக்கிட்டு போக ஆரம்பிச்சான் பாவம் அந்த நோஞ்சான் அடிமை அவன் தூக்கின மூட்டை அவ்வளோ ஒரு பெரிய மூட்டை அவனை விட அந்த மூட்டை ரொம்ப பெருசா இருந்தது அவனும் அதுக்காக கொஞ்சம் கூட மற்றவங்க மேல கோபப்படவே இல்லை அழுத்துக்கவும் இல்லை ரொம்ப மௌனமாக அதை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தன்னோட சகாக்களை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான் அதை பார்த்த மற்ற அடிமைங்க ரொம்பவே கிண்டல் கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பித்தாங்க உன்ன மாதிரி ஒரு அடிமுட்டால் நாங்கள் பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய மூட்டையை எடுத்துகிட்டு வரியே பயணம் முழுசும் இதை எப்படி நீ சுமந்துட்டு வரப்போற நீ எவ்வளோ ஒரு பெரிய மடையம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிண்டல் பண்ணிக்கிட்டு வந்தாங்க மூட்டையோட கணம் அழுத்த ரொம்பவே தள்ளாடிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தான் அந்த சின்ன அடிமை ஆனால் அவன் புண் ஒரே ஒரு விஷயம் சொன்னால் அந்த பத்தொம்பது அடிமையும் பார்த்து அது என்னன்னா இந்த மூட்டையை நானும் தூக்கலைன்னா யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு வந்து தானே ஆகணும் இந்த மூட்டைக்கு ஒரு மாய சக்தி இருக்குது இதை முதல்லையே நம்ம தேர்ந்தெடுத்துக்காமல் போயிட்ட நீங்கள் பின்னாடி வருத்தப்பட்டாலும் படலாம் யார் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி சிரிக்கிறான் அப்படி வேறு நீ கனவு காண்றியா நீ எவ்வளோ ஒரு அசடு தெரியுமா நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஏற்ற சரியான தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு பதில் சொன்னாங்க அந்த பத்தொன்போது அடிமைகளும் நோஞ்சான் அடிமை அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூட்டையை சுமந்துக்கிட்டு அந்த பணக்காரனை தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்தாங்க பயணம் நீண்ட நெடு நாட்கள் போயிட்டே இருந்தது கரடு முரடான மலைப்பாதை நோஞ்சான் அடிமை பெரிய மூட்டையில ஒரு வினோதமான மாறுதலை மற்ற அடிமைங்க கவனிச்சாங்க அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நோஞ்சான் அடிமை சொன்ன ஒரு விஷயம் இந்த பெரிய மூட்டை நாளுக்கு நாள் சுருங்கிக்கிட்டே வந்துச்சு உண்மையிலேயே இந்த மூட்டைக்கு ஒரு மாய சக்தி இருக்கோ அப்படின்னு பாக்கி இருக்கிற அடிமைகள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க நாளாக நாளாக அது பருமனை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வந்து மற்றவங்க மூட்டையை விட ரொம்பவே சின்னதாயிடுச்சு உடல் வலிமையிலையும் உருவத்திலையும் பெரியவங்களா இருந்த சோம்பேறி அடிமைகள் அப்போதான் தான் இத்தனை பெரிய முட்டாள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க தங்களால் கொடுமை செய்யப்பட்ட இளைத்த உடலை கண்ட அடிமை அறிவால் எப்படி உயர்ந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அது சரி அவ்வளோ பெரிய மூட்டை உருமாறி எப்படி சுருங்கும் நிஜமாவே அதில் ஏதாவது மாயமந்திரம் இருக்கா என்ன இல்லவே இல்லை அந்த பெரிய மூட்டையில் இந்த நீண்ட நெடுநாள் எல்லாருக்குமான உணவு பொருள் தான் இருந்துச்சு ஒவ்வொரு உணவு வேலையிலையும் அந்த மூட்டையில தான் உணவு பொருளை விநியோகம் பண்ணாங்க ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கு பிறகும் அந்த நோஞ்சான் அடிமையுடைய மூட்டையின் கணம் குறையதான செய்யும் பயணத்தோட முடிவுல அந்த சின்ன அடிமை காலி சாக்க தன்னோட தோல் மேல போட்டுக்கிட்டு கையை வீசினபடி நகரத்துக்குள்ள நுழைஞ்சான் தாங்கள் சுமக்கும் மூட்டையை எப்போது கீழே இறக்கி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ரொம்ப சுமை தவிப்போடு இருந்தாங்க அவங்க அத்தனை பேர் தூக்கி வந்த மூட்டைகள்லேயும் வியாபார பொருட்கள் இருந்துச்சு அவங்க அந்த புதிய நகரத்தில் விற்கப்பட வேண்டிய பொருட்களை அவங்க சுமந்துட்டு வந்தாங்க அப்பாவியும் அழகற்றவனும் பலம் இல்லாதவனுமான அந்த நோஞ்சான் அடிமை தன்னுடைய பொறுமையிலையும் புத்திசாலித்தனத்துலையும் எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமானான் ஆரம்பத்தில் அவனை கேலி செஞ்ச தோழர்கள் கூட அவங்க கிட்ட அன்பும் மதிப்பும் காட்டினாங்க அந்த நோஞ்சான் அடிமைக்கு விடுதலை கொடுத்துட்டான் அந்த பணக்காரன் அவனுக்கு சுதந்திரம் கிடைத்ததில் மற்ற அடிமைகளுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் தங்களை விட்டு அவன் பிரிஞ்சு போகிறானே அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டாங்க அவன் கூட வேலை செய்யும் போது பயணம் செய்யும் போதும் யாருக்கும் ஒரு அழுப்போ களைப்போ ஏற்படவே இல்லை ஏன்னா அந்த சின்ன அடிமை வழியெல்லாம் அழகழகா கதை சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தான் சுமந்துட்டு வர கஷ்டமே தெரியாத அளவுக்கு அவன் வச்சிட்டு இருந்தான் சின்ன அடிமையும் தனக்கு விடுதலை கிடைச்சதுல கொஞ்சம் சந்தோஷம் இல்லை வேலை பார்த்த அவனுக்கு உழைப்ப தவிர வேற எதுவுமே தெரியாது அதனால எப்படி பிழைக்கிறது வேலை செய்வதை தவிர அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கலை கதை சொல்றது மட்டும்தான் ஆகவே அந்த அப்பாவை அடிமை கடை வீதியிலையும் நான்கு சாலை இடத்துலையும் சந்தைகள்லையும் நின்று கதை சொல்லுவான் கதை சொல்லி தன்னோட உணவுக்கு வழி தேடினான் அவன் சொல்கிற குட்டி கதைகளில் கேட்க வந்த மக்கள் கூட்டமாக கூடினாங்க அவன் சிரிக்க சிரிக்க கதைகளை சொன்னான் கதை கேட்டவர்களை சிந்திக்கவும் வச்சான் அவனும் அவனோட கதையும் அந்த ஊரில் இருக்கிற எல்லா மூளை முடுக்குகள்லேயும் பரவ ஆரம்பிச்சது அரசவையில் ஒரு பதவியும் கொடுக்குறாரு அது என்ன பதவி தெரியுமா தினமும் அரசவையில் எல்லார் முன்னாடியும் அவன் கதை சொல்லணும் அந்த சின்ன அடிமையோட வறுமை ஓடியே போச்சு நடுங்கும் குளிரில் அடைத்திருக்கும் வீட்டு கதவுகளில் அடியில் முடங்கி துயர் மிகுந்த ஒரு இரவுகளை அவன் நினச்சி பார்த்தான் ஒரு கவலம் உணவை பெற புதிய புதிய கதைகளை உருவாக்க மூளையை போட்டு குழப்பி கொண்டதை எண்ணி பார்த்தான் அன்னைக்கு அப்படிலாம் தான் தான் இன்னைக்கு நான் அரசவையில் கதை சொல்ற ஒரு மகிமை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் அவன் மறக்கலை தன் சின்ன சின்ன கதைகளால் மன்னரையும் அவையோரையும் ரொம்பவே மகிழ்விச்சான் அந்த சின்ன அடிமை அவன் கதைகளில் மிருகங்களும் பறவைகளும் மனிதர்களை போலவே பேசும் சிரிக்கும் ஒவ்வொரு கதையிலையும் ஒரு நீதியும் படிப்பினையும் பொதிந்திருக்கும் அந்த அடிமை கூறிய நூற்று குட்டி கதைகளை கேட்ட மக்களுக்கு கொஞ்சம் கூட அழுப்பே ஏற்படலை அப்படிப்பட்ட சிரஞ்சீவியான அற்புத கதைகளை கூறினான் அந்த அழகற்ற நோஞ்சான் அடிமை அவனுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது கதை மட்டும்தான் தான் சொல்ல தெரியும் அவன் கூறிய கதைகளை கேட்ட மக்கள் பிற்காலத்தில் அதை தன்னோட குழந்தைகளுக்கும் சொன்னாங்க அவங்க அதை தன்னோட சந்ததிகளுக்கும் சொன்னாங்க இப்படியே வாய்மொழியாக பரவின இந்த கதைகளை பின்னாளில் சிலர் சேகரித்து எழுதி வச்சாங்க பிற்காலத்தில் அந்த அற்புதமான நீதி கதைகள் புத்தகங்களாக வெளிவந்தன அந்த சின்ன அடிமையின் கதைகள் அவன் மறைந்த பிறகும் எத்தனையோ நூற்றாண்டுகளான பிறகும் இன்றும் போற்றி புகழப்படுகிறது இவ்வளோ பிரபலமான புகழப்படுற அந்த அடிமையோட பேர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதை நான் சொல்கிறேன் கேளுங்கள் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அவரோட பெயர் ஈசாப் புராதன கிரேக்க நாட்டில் வாழ்ந்த அடிமை தான் அந்த ஈசாப் இவரோட கதைகள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே பரவி இருக்கு நம்மோட பஞ்சதந்திர கதைகள் கீதா உபதேச கதைகள் எல்லாத்துக்குமே ஈசாபோட நீதி கதைகளுக்குமே ஒற்றுமை இருக்கு அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்றாங்க கீழே நாட்டிலேருந்து வந்த வியாபாரிங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஈசாப் தன்னோட கதைங்களை இருக்கணும் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்களோட முடிவு நாம் அந்த காலத்திலேயே கடல் கலந்து வாணிபம் செய்யணும் மேலை நாடுகளுக்கு போயிருக்கிறோமே எப்படி ஆனாலும் ஈசாப்போட நீதி கதைகள் தனித்தன்மை வாய்ந்தவை நீங்கள் எல்லாருமே அவசியமாக படிக்க வேண்டிய கதைகள் இந்த ஈசாப் கதைகள் இந்த கதையிலிருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியுது இது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து போற ஒரு கதைன்னு சொல்லலாம் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நம்ம சின்ன ஒரு வேலையில் நம்ம போய் சேர்றோம் இப்படியே நம்ம எவ்வளவு நாள் தான் நம்ம அடிமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த மனக்குமுறல் இருக்கும் நம்ம அப்படியே நம்ம அடிமையாகவே நம்ம இருந்துட மாட்டோம் கடைசி காலம் வரைக்கும் கண்டிப்பாக காலமும் மாறும் நம்ம வாழ்க்கையும் மாறும் இன்னைக்கு இந்த அடிமையோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் அரச வேலை வேலை பார்க்குற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் முன்னேறி இருக்கான் அப்படின்றத நம்ம உந்துதலாக எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் அப்படின்ற உந்துதலை நீங்கள் எடுத்துக்கிட்டு வேலை பார்ப்பீங்க கொஞ்சம் கூட இனிமேட்டு அந்த எண்ணம் உங்களுக்கு வராது அந்த எண்ணத்தை நீங்கள் உந்துதல் சக்தியாக மாற்றிக்கிட்டு உங்களோட வேலையில் நீங்கள் எல்லா திறமையையும் போடுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன்